அடுத்து எங்க இருக்கு? கம் ஆன், எனக்கே தெரியும். நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாப்போம் இந்த டைம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. ஆரோ, எங்கே இருந்தாலும் உடனே வா. இந்த பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் இருக்கும். ஆ, இப்படி போக முடியாது, இப்படிக்காக தான் போகணும். அது ஒரு பள்ளத்துக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட் டைம் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்தம் சுத்தே எனக்கு இன்னும் மறக்கல. இங்கே அந்த பள்ளத்தாக்க காணோம். கேத்த காணுங்க. வந்துட்டோம். இதுதான் அந்த கோயில தான் இருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அங்கிட்ட இருக்கு பாருங்க. எல்லாம் உடச்சு விட்டாங்க. இது கொஞ்சம் ஈஸி தான் பட் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறேன். பயந்துட்டு வந்து தண்ணிக்குள்ளலாம் நினச்சி வச்சு போயிருக்கேன். ஒரே ஃபன்னாக இருக்கும்.
கிட்ட போவோம். எல்லா ரெடியாக இருக்கவங்க நல்ல ஃபன் ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னப்பா சந்தை காணும் எங்கே இருக்கா? வந்துடுச்சு. நல்ல ஸ்பீடு. ஓடிடு செவல யாருக்கிட்ட. இப்போ வந்து முட்டுணுமே. எங்க இருக்க? இருக்கிற இடமே தெரியலையே. ஆ வந்துச்சு வந்துச்சு. அதுக்குள்ள அவசரம். வா வந்து முட்டு வா. ஆர் டூ தான் கிராப். இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் வளர்த்துனா ஆர் டூ வளர்த்தல. என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது. என் கோவத்தை நீ பார்க்க போகிற. அட கையால சூப்பர். கதை முடியும் நேரம் இது. ஜஸ்ட் மிஸ். அமிஞ்சே போச்சேடா பாவிங்களா. கஷ்டப்பட்ட ஓடிரு. இப்போ என்ன ஆட்டம் போட்ட? ஓடு 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 ஓடே. ஓடு சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. அம்பூட்டு தான் அதுக்கு மேலே அதே வரும். எங்கம்மா இருக்க? கீழே கிடக்குது.
இல்லை எந்திரிக்க மாதிரி தெரியலையே. எங்க இருக்க வந்து சரி வா. கொஞ்சம் ஜாட்டம் இல்லை அடிக்கும் போது பண்ணிச்சு. இன்னும் எல்லாமே ஒரே ஒரு அடி வாங்கிக்கோ. ரசிக்கிற போறடா டே ரசிக்கா. நானே குச்சி சாக போறேன். இருக்கலையே ஒஸ்ட் கிளாசஸ் இதுதான். இரிட்டேட் பண்ணுற லெவல் அதிகம், இரிட்டேட்டிங் லெவல் அதிகம். வெற்றிகரமாக 11 முடிச்சாச்சு. அடுத்தது 12வது. 12வது தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த கிங் காங் மாதிரி இருக்கும். அது நான் ஐயோ அது விளாண்டு எப்படி விளாண்டுனே மறந்துட்டேனே. கொஞ்சம் கஷ்டமாச்சு. 13வது எனக்கு ஃபேவரெட்டு, அதனால தெரியும். பறக்கும் பலி. 14 சிங்கம், 15